வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ரயில்வேலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்டு சிபிடி டூவோட எக்ஸாம் என்றைக்கு நடக்க போகுது, அது எப்போருந்து எது வரைக்கும் நடக்க போகுது, அண்டு அந்த சிபிடி டூ எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கான ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த நோட்டீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க வீடியோவில் பார்க்கலாம். ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன், இதுதான் அவங்க ரயில்வே போர்டோட அஃபீஷியல் வெப்சைட், சென்னை பேஸ் அஃபீஷியல் வெப்சைட். ஸோ அதில் என்டிபிசி இந்த கேட்டகரியில் நோட்டீஸ் ஆன் எக்ஸாம் ஷெடியூல் ஃபார் சிபிடி டூ அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிடி டூவுக்கான எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம 14th ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம், இந்த தடவை வந்து 15th February 19th February. ஸோ ஒரு நாள் மட்டும் தள்ளி போயிருக்கு, 14th ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இப்போ 15th ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அண்டு 19th எக்ஸாம் முடிஞ்சிடும். ப்ளஸ் சிபிடி ஒன் ரிசல்ட்டோட என்ன உங்களுக்கு ரோல் நம்பர் இருந்ததோ அதே ரோல் நம்பர் தான் சிபிடி டூக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அண்டு நீங்கள் ஒவ்வொரு லெவலில் எந்த லெவலில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் பேட்டர்ன் எல்லாமே சேம் தாங்க, பட் டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது லெவலை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும், இதுவே வந்து 10th + 2 அந்த கேட்டகரி போஸ்ட் லெவல் 2 ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்களுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் பேப்பரோட வெயிட்டேஜ் அதாவது கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பட் பேட்டர்ன் சேம் தான். உங்களுக்கு பேட்டர்ன்னு பார்த்தோம்னா மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே 35-35 ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க், மொத்தமாக 120 கொஷின், 120 மார்க், 90 மினிட்ஸ் தான் டைம் பீரியட். ஸோ நாலாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேண்டிடேட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் சிட்டி அப்படிங்கிறது சேமாக தான் இருக்க போகுது. அது ஃபஸ்ட்டு சிபிடி ஒன்னே பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊரில் தூக்கி போட்டிருந்தாங்க, இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியல, பட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண சிட்டி தான், பட் சென்டர் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்களா அந்த ப்ரிஃபரன்ஸ் படி தான் இருக்க போகுது, பட் சென்டர்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிபிடி டூ எக்ஸாமுக்கான உங்களுக்கான கால் லெட்டர், ஸோ இந்த சிபிடி டூ எக்ஸாம் அப்படிங்கிறது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற கால் லெட்டர் பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு 4 நாள் முன்னாடி தாங்க தெரிய போகுது. ஸோ நீங்கள் 11th February செக் பண்ணிக்கலாம். அண்டு ட்ராவலிங் ரிலேட்டடாக அதுவும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ட்ராவலிங் ரிலேட்டடான அலவன்சஸ்க்கு நீங்கள் 3rd February ஆர்ஆர்பி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம், அதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் 6th என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு கொஞ்சம் முன்னாடியே போக வேண்டியதாக இருக்கும், ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு யூஸ்வலாக வந்து ஏதோ ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இந்த தடவை மென்ஷன் பண்ணி ஆதார் கார்டை உங்களோட பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனோட கைரேகையோட லிங்க் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே போயிருங்க, அதுவும் ஆதார் கார்டு ஒரிஜினலாக இருக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டில் உங்களோட இனிஷியல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த், அந்த பர்த் வந்து டேட் மந்த் இயர் எல்லாமே தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அட்ரஸ் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா டேட்டு மந்த்து இயர் மூணுமே மென்ஷன் ஆகிருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் ஆகலைன்னா உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆதார் கார்டில் உங்களோட ஃபோன் நம்பர் ஆகட்டும் பேன் நம்பர் ஆகட்டும் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாகவே பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு சிபிடி டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சானிடைசேஷன் பண்ணியிருப்பாங்களாம், ப்ளஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ப்ராப்பராக வியர் பண்ணியிருக்கணும், அண்டு உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஒரு சானிடைசர் சின்னதாக ஒரு ஸ்ப்ரே டைப்போ ஜெல் டைப்போ சானிடைசர் ஒன்று எடுத்துக்கோங்க, அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் மஸ்ட். ஸோ அடுத்ததாக எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக இருந்தாலுமே நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும் பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்க வேணாம். இல்லை ஏதாவது தரகர்கள் வந்து நான் வேலை வாங்கி தரேன் எனக்கு இவ்வளோ கூட அப்படிங்கிற மாதிரி எவனாவது வந்தானா அடித்து உடனே அடித்து சுரத்திடுங்க. அண்ட் தென் 9th point அப்படின்னு பார்த்தோம்னா, அதே தான் இந்த சிபிடி டூ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் நடக்க போகுது. ஸோ சிபிடி டூக்கு அப்புறம் உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் நடக்க போகுது, எந்த ஒரு ஃப்ராடு தனத்தையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்து இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட்டாக ஒரு 20 நாள் மட்டுமே தாங்க இருக்குது. இந்த பக்கம் ஒரு 5 நாள், அந்த பக்கம் ஒரு 14 நாள் இருக்க போகுது. ஸோ எக்ஸாமுக்கு இப்போருந்தே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுக்கோங்க. ப்ளஸ் டைமிங் ரொம்ப இதுங்க, ஏன்னா சிபிடி 2 வந்து 120 கொஷின், 90 நிமிஷம் தான் டைமிங் இருக்குது. நீங்கள் இப்போயே வந்து மாக் டெஸ்ட் டெய்லி ஒரு மாக் டெஸ்டாச்சும் எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஸ்டாட்டிக் ஜிகேவை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு 10 கொஷின் இருந்துச்சுன்னா அதில் 5 கொஷின் வந்து நார்மலான ஸ்ட்ராட்டிக் ஜிகேல வரும். மிச்சம் இருக்க 5 பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்ந்து வரக்கூடிய ஸ்ட்ராட்டிக் ஜிகேவாக தான் இருக்கும். அதை நம்ம சேனல்லையே கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.